தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் முடிஞ்சது இல்லை அதில் ஒவ்வொரு கொஸ்டின் அதாவது தெரியாத இல்லைன்னா வித்தியாசமான கொஸ்டின்ஸ்லாம் எப்படி சரியாக அடிக்கிறது ஓகேவா அதாவது அந்த டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமோட தேர்வு எடுக்கிறவங்க அந்த கொஸ்டின் எடுக்கிறவங்களோட சூழ்ச்சியை எப்படி நம்ம அவிழ்க்கிறது இது அடுத்த வருஷம் குரூப் டூ குரூப் குரூப் ஒன்ல நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதை வச்சு நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி அதை எப்படி எடுக்கிறது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் செட் ஆனோம் ஸோ அதில் ஒவ்வொரு கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அப்படியே கவனிச்சே வாங்க கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் அது அதுக்குள்ளே கவனிச்சிருங்க ஓகேவா ஈஸி தான் இருக்கும் ஓகே இப்போ மொதல் கொஸ்டின் கவனிங்க கீழே தமிழ்ல இருக்கு மேலே இங்கிலீஷில் இருக்கு விச் ஆர் த ஃபாலோவிங் ஆக்ட் பாஸ் டிஸ்கிரைப் ஜவஹர்லால் நேரு த சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரி அதாவது அடிமைகளின் பட்டயம் என்று எதை வந்து அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுங்க சரியா இதை எப்படி யோசிக்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா நேரு ஃபஸ்ட்டு யார் நேருவை பற்றி யோசிங்க ஏன்னா நேரு இருக்கல ஏறத்தால எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு வாக்கில் தான் அவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் என்னஞ்சு அப்போ தான் ஃபேமஸே ஆடார் புரியுதா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது நேரு வந்து சின்ன வயசு அப்போ அவர் அந்த சட்டத்தை பற்றி ஏதாவது சொன்னாலும் பெருசாலாம் நியூஸ் பேப்பரில் ரீச் ஆகிருக்காது அந்த அளவுக்குலாம் ரீச் இல்லை

1947 சுதந்திரம் தெரிஞ்சுச்சு அது எது ஸ்லேவரியின்னு சொல்லவும்ணும் அது வெற்றி ஓகேவா இப்போத் ரெண்ட்ல நேரு எப்ப ஃபேமஸா இருக்கான்னு பாருங்க அதாவது நேரு எப்ப ஒரு ஒரு பவர்ஃபுல் மேன் ஆயிட்டாரு இந்த ரெண்டு வருஷத்துல முப்பத்தஞ்சு ஓகேவா 35 இந்த டைம்ல காந்தி இல்ல சீன்ல 37 எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரு சோ கண்டிப்பா 39 இல்ல இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்க அடிக்கணும் ஓகேவா அப்ப இந்த குவெஸ்டியனுக்கு

இது சும்மா யோசிக்க வச்சு டக்கு டக்குன்னு அடிக்கலாம் நம்மளே என்ன அடுத்து இதான் இந்த சார் இந்த கொஷ்டின்னு ஓகேவா சார் அடுத்த கொஸ்டின் வாங்க சும்மா சாம்பிளுக்கு சில கொஸ்டின்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன் இது மாதிரி எல்லா கொஷின் அடிக்கலாம் கூற்றுக்காரணம் கொஷினும் சேர்த்து மேட்ச் ஆஃப் ஆல் வை கூற்றுக்காரணம் கொஷினும் சேர்த்து இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க தமிழில் கீழே இருக்குது ஓகேவா சட்டம் தொடர்பான சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் விதி முன்னூத்தி எழுபத்தொன்னு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களும் தொடர்பானது முன்னூத்தி எழுபத்தி எழுபத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு இருக்குங்க சரியா இந்த நாலு நல்லா கவனிங்களே ப்ரொவிஷன் போல சரி ஓகே இந்த சிறப்பு அந்தஸ்து முன்னூத்தி இங்க இருக்கு எழுவத்தொன்னு ஏ இங்க இருக்கு டி இங்க இருக்கு ஹச் இங்க இருக்கு சரியா இதுல நல்ல ஒரு விஷயத்த கவனிங்க இந்த விஷயத்துல நல்ல ஒரு விஷயத்த கவனிங்க தமிழ்நாடுக்கு சிறப்பு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்ல அந்த ஆர்டிக்கல் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கும் யோசிச்சு பாருங்க தமிழ்நாடுக்கு சிறப்பு அந்த சிந்துச்சுன்னா மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பேசிட்டு இருக்கணுமா எல்லாம் தேவையில்ல அப்போ தமிழ்நாட்டுக்கு முந்நூற்றி எழுவத்தொன்று ஹெச் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு சிறப்பு அந்தஸ்துங்கிற இந்த லிங்கே ஃபஸ்ட்டு தப்புன்னு யோசிக்கணும் எக்ஸாமில் அப்போ நாலு கண்டிப்பாக தப்புப்பா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதை தூக்கிடலாம் இதை தூக்கிடலாம் இதையும் தூக்கிடலாம் ஒன் டூ த்ரீ கரெக்டு ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டை படிக்கிறப்ப அது போச்சு நான் தெரில தெரில படிக்கல படிக்காத வந்துருச்சு கான்செப்ட் சொல்லு கான்செப்ட் அனலிட்டிகல் சும்மா ஊட்டக்கூடாது என்ன கான்செப்ட் அனலிட்டிக்கல் இது என்ன கான்செப்ட் ஃபேக்ட் இது 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 எனக்கு தெரிஞ்ச டிஎன்பிசியில் எதுவுமே கான்செப்ட் இல்லைங்க எல்லாம் ஃபேக்ட் ஃபேக்டாக படிச்சிங்களா இல்லையா அந்த மேட்ரு டிராபிக்கல் சைக்ளோன் சூறாவளி மேலே ஆன்டிகிளாக் வயசில் சுற்றுதுங்கிறது ஃபேக்ட் காத்து எப்போவுமே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் ஓடுதுங்கிறது ஃபேக்ட்டு அப்போ ஒரு ஒரே விஷயம் தான் மனப்பாடம் பண்ணுறீங்களா புரிஞ்சு படுக்கிறீங்களா அவ்வளோதான் இங்கே மேட்ரு கான்செப்ட் அனலிட்டிக்கல் எக்ஸ்க்ளூசிவ் திங்கிங் இந்த டிஎன்பிசி அந்த அளவுக்குலாம் ஒன்று இதில் டக்குன்னு முடிச்சு விட்டுலாம் ஓகேவா சரி இது ஆன்சர் இதுதான் இந்த கூற்றுக்கான வேணா ஓகே அது வேணா நீங்கள் சொல்கிறது கரெக்டு பி எம் கதி சக்தி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டர் ஃபார்எமிக் க்ரோத் அண்ட் சஸ்டேபிள் டெவலமெண்ட் விட் ஃபோஸ் ஆன் பிரதானி கதி சக்தி என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மாற்று அணிமுறை இப்போ அந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க இதை நீங்கள் படிக்கவே இல்லை கதிசக்தினால் என்னன்னே தெரில உங்களுக்கு தெரில என்னடா யாரு கொஸ்டின் இப்போ இங்கே கவனிங்க பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மாற்று இது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த வார்த்தை பொருளாதார வளர்ச்சி பொருளாதாரம் நிலையான சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் இந்த வார்த்தையை நல்லா பிடிங்க அப்போ அந்த வார்த்தையை நல்லா பிடிச்சிங்க அப்படின்னா கல்வியை கண்டிப்பாக தூக்கிடலாம் ஏன்னா ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பேசுகிறாங்க கல்வினா இங்கே வந்து பொருளாதார மேம்பாடுன்னு பேசியிருப்பாங்க டெவலப்மெண்ட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட்னு பேசியிருப்பாங்க அது தூக்கிடலாம் எஸ்எஸ்ஜியின் அதிகாரம் எதுவும் வாய்ப்பே இல்லை சுய உதவி குழுக்கள்னால பொருளாதாரம் உச்சகட்டமாக மேம்பாடு ஆகுமா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆகுமா மைக்ரோ லெவலில் தான் ஆகும் ஸோ இதுன்னு தூக்கிடலாம் சுற்றுப்புற சூழ்நிலை அதாவது என்வரான்மெண்ட்டு பொலாதிங்க என்ன பண்ண முடியாது இருக்கா ஓகேவா ஸோ இதையும் தூக்கிடலாம் ஸோ கண்டிப்பாக ஆன்சர் பன்முக இணைவு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கலைனாலும் இதை தான் அடிக்கணும் நான் போய் உட்காந்து அதை அடிச்சிருப்பேன் ஓகேவா தெரிலன்னு நினைக்கக்கூடாது இட்ஸ் இட்ஸ் எ கேம் ஓகேவா ரைட் அடுத்த கொஸ்டின் வாங்க கோஸ்வாமி கமிட்டி அண்ட் அலட்டோல் ரிஃபார்ம்ஸ் ஓரா கமிட்டி இந்திரஜித் கமிட்டி ரெண்டாவது இரண்டாம் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஓகேவா கோசாமி குழு சே இது ஓகேவா இதெல்லாம் எந்தெந்த வருஷம்னு கேட்குறாங்க இதெல்லாம் எந்தெந்த வருஷம்ப்பா கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த நாலு இப்போ எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கு ஓகேவா எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ்ன்னு இருக்கு இந்த நாலு வருஷத்தில் எலெக்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய வருஷம் எது நைன்டி அப்புறம் நைன்டி எயிட் இந்த தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்தி எட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு அப்போ தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு இந்த ரெண்டு இடத்துல தான் எங்கேயோ ஒரு இடத்துல கோஸ்வாமி போட்டு கோஸ்வாமி போட்டிருப்பாங்கன்னா எலெக்ஷன் பக்கத்தில் அப்போதான் ரீஃபார்ம்ஸ் பண்ணணும் அப்போ கண்டிப்பாக ஏ வந்து நாலோ இல்லைனா ஒன்றோ இருக்கும் கன்ஃபார்மா ஏ வந்து என்னவா இருக்கும் நாலோ ஒன்றா மைண்டில் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க ரெண்டாம் சீரமைப்பு குழு செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன் கண்டிப்பாக இது நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம்

ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல இது எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது தான் ஆனால் இது கமிட்டி போடுறாங்க ஓகேவா எலக்ட்ரல் ரீஃபார்ம் பண்ணுறாங்க அதனால ஏ இதுவோ இதுவோ இருக்கும் ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஆப்ஷனை பாருங்க என்ன பார்த்தோம் டிக்கு த்ரீ டிக்கு த்ரீ வச்சாலே நீங்கள் ஆன்சர் கரெக்டு ஓகேவா டிக்கு த்ரீ ஸோ நாலாவது த்ரீ இருக்கிற இந்த ஒரு ஆப்ஷன் தான் ஓகேவா எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் பார்த்தீங்களா ஏ ஃபோர் வந்துருக்கு பாருங்க நைன்டீன் நைன்டி வந்துருக்கு பாருங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா ஸோ இதை வச்சு அடிக்கலாம் ப்ரொமோட்டிங் சாயில் ஹெல்த் அண்ட் மேக்கிங் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மண் வளத்தை மேம்படுத்துதல் மழை நீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்துதல் இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னு தெரிலன்னு வச்சுக்குவோம் ஓகேவா இது எல்லாமே ஈஸியாக அனுப்பிங்க இது கொஞ்சம் மன உளவியல தேவையில்ல நார்மல் உளவியல போதும் சாயில் ஹெல்த்னு ஒரு வார்த்தை ரெயின் வாட்டர்னு ஒரு வார்த்தை சாயில் எல்லோனா எண்ணெய் வித்துகள் ஸோ அடிச்சு விட்டுருங்க ப்ளூனா தண்ணி மட்டும் இருக்குப்பா சாயில் இல்லைப்பா ஸோ ப்ளூ கண்டிப்பாக இருக்காது ப்ளூன்னு வந்துச்சுன்னா என்ன ரெயின் வாட்டருக்கு மட்டும் தானே இருக்குது ஸோ ப்ளூ கண்டிப்பாக வராது கிரீன் ரெவல்யூஷனாக சாயிலுக்கு மட்டும்தான் வருது வாட்டருக்கு வரல அது இல்லாமல் க்ரீன் ரெவல்யூஷன் சக்ஸஸே இல்லை ஓகேவா ஸோ இது ப்ரொமோட்டிங் சாயில் எடுத்துக்கலாம் க்ரீன் ரெவல்யூஷனால் மண் வளம் கெட்டுதான் போச்சு ஸோ அப்போ அந்த மூணையும் அடிச்சு விட்டிங்கன்னா எவ க்ரீன் ரெவல்யூஷன் ஓகேவா வந்துச்சா பிடிச்சிங்களா பிடிச்சிங்களா எலிமினேஷன் மெத்தட் எப்படி ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அவ்வளோதான்லாம் நினைக்காதீங்க அவ்வா கஷ்டப்படுத்திட்டாங்க தூக்கிட்டு போயிட்டாங்கடா தடிமாடு சைஸில் கொஸ்டின் தான் இருக்குது உள்ள உள்ள பார்த்து பார்த்தா எப்படி பார்த்தாலும் நிறையா கொஸ்டின் அடிக்கலாம் ஒரு சில கொஸ்டினை தவிர சரியா இதை கவனிங்க பிரிட்டிஷ் ரூல் எஸ்டாப்ளிஷ் இன் இந்தியா அதாவது உங்கள் தமிழில் சொல்லிடுறேன் இந்தியர்கள் ஒத்துழை ஒத்துழைப்போடு ஆங்கிலேயன் ஆட்சி நிறுவப்பட்டது இந்த ஒத்துழைப்பாளர்களால் ஆட்சி பிளந்து பிழைத்துக் கொண்டிருக்கிறது இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியாவின் ஆங்கிலேயரின் ஆட்சி ஒரு வழத்தில் வீழ்த்தி சுயராஜ்யம் மலரும் கேவ என்று கூறியவர் யார் இப்ப அந்த கொஸ்டினை எடுக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க ஒரு கொஸ்டினை எடுக்கிறவங்க எந்த மைண்ட் செட்ல எடுப்பாங்க அப்படின்னா ஓகேவா பெருமாளான ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு தப்பான ஆன்சரை போடணும்னே எடுப்பாங்க இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன் சுயராஜங்கிற வார்த்தை வருதா அப்போ இங்கே சுயராஜம் வார்த்தை வந்தனால இங்கே பாலகாந்தா திலகன் ஆப்ஷனில் நுழைக்க வாங்கி போருங்க கொஸ்டின் எடுக்கிற நுழைச்சிருக்க வாங்கி எப்படி பார்த்தாலும் சுயராஜம் வார்த்தையை பார்த்து இந்த ஆப்ஷன் அடிப்பான்னு சொல்லி எடுத்திருக்காங்க இப்போ இதே மாதிரி தான் தாஜ்மஹால் ஒரு கொஸ்டின் இருக்கும் இந்திய டூரிசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாஜ்மஹால் அப்புறம் என்னது மற்ற மா மகாபலிபுரம் அண்ணா நாலு நாலு ஆப்ஷன் இருக்கும் அப்போ அந்த கொஸ்டினை ஏன் தாஜ்மஹால் வைக்கணும் பெருமான தாஜ்மஹால் அடிப்பாங்க அப்போ ஒரு கொஸ்டின் படிக்கிறப்ப ஈஸியா ஏன் இருக்குன்னு யோசிங்க இவ்வளவு ஈஸியா இருக்க கூடாதே ஈஸியா இருக்க கூடாதே தப்ப தப்பு ஏதோ ஒன்று இருக்கு ஏதோ ஒன்று இருக்கு இந்த பொமாக்ரான் மாதிரி கொஸ்டின் ஏதோ ஒன்று இருக்குன்னு விட்டு அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க அந்த டைம்ல தான் நீங்க யோசிக்கணும் ஏன் ஈஸியா இருக்காதே நம்ம திலகர் போட்ட ஐயோ என்னடா ஈஸியா இருக்கு அப்படி இருக்காதே யோசிக்கணும் இப்ப தாஜ்மஹால் வராது வராது எல்லாமே அதான் போடுவாங்க அப்ப அது இல்ல மகாபலிபுரம் ஏன்னா மோடி இது சைனா வந்துச்சு இங்க மாபலிபுரம் விசிட்டு நாற்பத்தி நாலு செஸ் ஒலிப்பேட் இங்கே தான் நடந்துச்சு ஸோ ரெண்டையும் வச்சு மாபலிபுரம் ஆரம்பம் ஆமாம் அதான் இருக்கும் அதான் இருக்கும் அடிக்கணும் புரியுதா அப்ப அப்போ சுயராஜ்யம் பாலகன் திலகங்கிறது நீங்கள் நினைக்கவே கூடாது ஏன்னா ஈஸியாக இருக்கும் அப்படி நினைக்க கூடாது ஓகேவா ஏன்னா டஃபாக தானே எடுக்கிறாங்க மோதிலால் நேருவில் எனக்கு தெரிஞ்சு என்றைக்கும் பேசுகிறதே இல்லை சும்மா அன்னைக்கு ஒரு அறிக்கை மட்டும் தான் ஓகேவா ஆனால் தூக்கிடுங்க ஏன்னா சர்தா வல்லபாய் பட்டேல் சத்தா வல்லபாய் பட்டேல் வந்து மாடர்ன் டைம்ல வந்தவர் சுயராஜ் வார்த்தை பயன்படுத்தணும் எப்பயோ அப்ப சத்தா வல்லபாய் பட்டேல் காந்தி ரெண்டு பேத்துக்குள்ளதா போட்டி ஓகேவா யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் ஓகேவா கூறியவர் யாரும் கேட்கிறாங்கன்னா அப்ப இவ்வளவு பெரிய சென்டென்ஸும் நியூஸ் பேப்பர் ஹைலைட்ஸ்ல வந்துருக்கணும்ல அப்ப நியூஸ் பேப்பர் ஹைலைட்ல வர அளவுக்கு அந்த டைம்ல ஃபேமஸான ஒருத்தர் சொன்னா தானே வரும் இது இது பெரிய எடிஷன்ல வந்திருக்குன்னா பெரிய நபர் சொல்லியிருக்கணும்ல புத்தகத்துலயோ நியூஸ் பேப்பர்லையோ அப்போ இவங்க ரெண்டு பேரில் யார் ஃபேமஸ் இல்லை பட்டேல் ஏதாவது சொன்னான்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா வேற இதை விடுங்க வேற ஏதாவது சொன்னால் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை இல்லை அப்போ ரெண்டு பேரில் யார் ஃபேமஸ் காந்தி ஏவா இது எப்போ சொன்னார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒத்துலேயா அமைக்கம் வந்தப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ இன்னும் ஒரு வருஷத்துல உங்களை நான் சுயராஜ்யத்தை தருவேன் என்னை நம்புங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் இதை ஒரு வருஷத்தில் சுயராஜ்யம் ஒன்றும் வரல இருபத்தொன்னு ஆச்சு கடைசியில் சௌரா காரணம் காட்டி சுய ஒத்துல அமைக்கத்தை மிச்சம் மிச்சம் காந்தி அப்ப காந்தி மேல அவநம்பிக்கை ஏன் தெரியுமாங்க மக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேல காந்தி மேல அவநம்பிக்கை காந்தியை நம்பவே இல்லை மக்கள் பாதி பேர் ஏன் ஏன்னா இந்த நம்பிக்கை கூத்தது ஒரு வருஷத்துல வரேன்னு சொன்னீங்க காந்தி எங்க வந்துச்சு என்ன என்ன சொன்னீங்களே செய்தீங்களா அப்படின்ட்டு ஓகேவா சோ காந்திஜி இஸ் தான்ஸ் The process of establishing an organism of new ஒரு உயிரி தனது புதிய வாழிடத்தில் தன்னை விரிவுபடுத்தும் செயல் என்பது என்ன இப்போ இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க நல்லா பாருங்க ஆர்கனிசம்னு ஒரு வார்த்தை இருக்கு ஸோ அப்போ மைக்ரேஷன் இம்மைக்ரேஷன் வார்த்தையை தூக்கிடலாம் புலப்பெயர்ச்சி குடியிருக்கங்கிற வார்த்தையை தூக்கிடலாம் ஏன்னா அது எக்கோசிஸ்டம் சம்மந்தப்பட்ட வார்த்தை இது வந்து எக்கோசிஸ்டம் கொஸ்டின் தான் மைக்ரேஷன் இம்மைக்ரேஷன் ஏறுதால ஹியூமன்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மனிதர்களுக்கு இப்போ ரெண்டையும் தூக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு இதுக்கு ஓகேவா கோ ஆக்ஷன் சகவினை இன்னொன்று நிலைப்படுத்துதல் இப்போ நல்லா பாருங்கள் process of establishment உருவாக்கிறது புதிய வாலிடத்தில் தன்னை விரிவு படுத்துதுங்கிறாங்க இப்போ கோஆக்ஷன் சக வேணா ரெண்டு விஷயத்தை பற்றி பேசணும் இங்கே அவ்வளோ பேசல ஒரு புதுசில் கொண்டு வராங்க அவ்வளோதான் ஓகேவா ஒரு புதுசாக உருவாக்குறாங்க அவ்வளோதான் அப்ப சக வருமா ரெண்டு இடத்துல பத்தி ஒப்பிட்டு பேசினாதான் சகவினை கோ 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 எஜுகேஷன் ரெண்டு ரெண்டு இங்க அப்படி இல்லை அப்ப சகவினைய கண்டிப்பா நீங்க தூக்குனா இதான் ஆன்சர் அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்ல வித்தியாசமா இருக்கிறது இது மட்டும்தான் தான் எப்பவுமே தனித்து தெரியறது ஆன்சரா இருக்கும் ஓகேவா சம்மந்தம் இல்லாமல் ஒன்று இருக்குன்னா அது எப்பவுமே ஆன்சரா இருக்கும் ஞாபகம் வச்சுங்க அது அது இன்னொன்னு இருக்கு வரேன் மேட்ச் த ஃபாலோவிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ரிலேட்டட் டு இஸ்ரோ ஓகேவா இது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நீங்கள் கவனிக்கலாம் அம்சம் தமிழில் கீழே இருக்குது இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே பாருங்க சேட்டலைட் சென்டர் இங்கே பாருங்கள்

யுவிகாங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஓகேவா இது ரொம்ப ஃபேமஸ்ஸான கரண்ட் அஃபேர்ஸ் யுவிகாங்கிறது த்ரீ தான் வரும் ஓகேவா யுவிகா த்ரீ வரும் அப்போ யுவிகா த்ரீ அப்படின்னா டூ ஃபோர் ஒன் த்ரீ அப்படிங்கிற வர மாதிரி ஆப்ஷன் இருக்கணும் ஓகேவா டூ ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஒன் த்ரீ இதா இருக்கா இருக்கா டூ ஃபோர் ஒன் த்ரீ சப்போஸ் யுவிகா தெரியலனால உங்களுக்கு டூ ஃபோர் வந்துருச்சுல ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த ரெண்டு வார்த்தையை வச்சு சொன்னே பார்த்தீங்களா இதுக்கு நீங்கள் அதான் தமிழில் பார்த்தா புரியாது தமிழ் தமிழ் ஆக்கம் யார் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணாலே புரியல ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக ஏன்னா என்னென்னு எனக்கு எனக்கு சத்தியமாக புரியல என்னன்ட்டு ஏன்னா எஸ்சி சாட்டலைட் சென்டர் டிடி இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சில கொஸ்டின்லாம் இங்கிலீஷில் பார்க்கணும் சில அது இங்கிலீஷில் புரியல தமிழில் பார்க்கணும் மாறி மாறி கேமை விளையாடணும் சரியா தமிழில் தானே பார்ப்பேன் இங்கிலீஷ் நான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஐம் இங்கிலீஷ் ஐம் இங்கிலீஷ் மீடியம் அப்படிலாம் அது கூடாது நான் தமிழ் தூய தமிழ் தமிழ் மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே மாடரேட்டாக இருக்கணும் ஸோ ஓகேவா

ஓகேவா நோட் பண்ணுங்க இப்ப சத்தியமூர்த்தி வரமாட்டாரு அவர் மெட்ராஸ் ஆளு பார்த்த சாதி வர வர வாய்ப்பு இல்ல பாத்தா யார் தெரியுமா எம்பிடி ஆச்சாரியான்னு ஒருத்தர் இருக்கா இல்ல எம்பிடி ஆச்சாரியா பெர்லின்ல போய் தீவிரவாத அமைப்ப ஆரம்பிச்சாரு அவர் பிங்கிற வார்த்தை பார்த்த ஃபார்ம் இது தெரியுது இது இதுதான் தெரியுது இல்ல அனந்த கிருஷ்ணனா காமராஜரா அனந்த கிருஷ்ணன் காமராஜர் கிருஷ்ணன் பக்கா பிராமின் பேரு காமராஜர் ஸ்ரீவில் தொடர்புடையவர் இந்த ரெண்டு பேர்ல யார் இவ்வளவுதானே போட்டி இப்போ ரெண்டு பேர்ல ஸ்ரீவில்லி புத்தூர் ஸ்ரீவலி புத்தூர்ல காமராஜ் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணும் பிராமண பேரு ஓகேவா நல்ல தூய பிராமின் நடுவில் ஏன் இவரை சேர்க்கணும் இல்லை ஏன் சேர்க்கணும் நான் நாடார் சமூகத்தை ஏன் சேர்க்கணும்னு சொல்ல வரல நான் பிராமண சமூகம்னு சொல்ல வரல இந்த பேர்லாம் பாருங்க இது கொஞ்சம் தனித்து தெரியல ஆட்மேன் அவுட்டுமே தெரில ஒரு கொஸ்டின்ல ஆட்மேன் அவுட்டு தாங்க ஆன்சர் எப்போவுமே சம்மந்த இருக்கிறது ஆன்சர் எப்போவுமே நான் பார்த்த வரைக்கும் அடுத்த வருஷம் அப்படி தான் நான் தெளிவா சொல்றேன் அடுத்த வருஷம்லாம் வேற மாதிரி ஆக்குவாங்க அப்படின்னு நானே சொன்னேன் ஆனா வேற மாதிரி ஆகினாலும் இதுக்குள்ள அவங்க ஆகல போகவே முடியாது இப்படி தான் இதுக்குள்ளே சுத்திட்டு இருக்கணும் வாட் இஸ் டைட்டில் ஆஃப் டாக்டர் தீசிஸ் ஆஃப் அம்பேத்கர் நைன்டீன் த்ரீ நல்லா பாருங்க டாக்டர் தீசிஸ்னா ஒரு பேப்பர் ஒரு 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 ஃபைனான்ஸ் ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரொஃபஷனல் பேப்பர் அதுல கேஸ்ட் சிஸ்டம் பத்தி பேசியிருப்பாரா யோசிங்க அன்டஜபிள் பத்தி பேசியிருப்பாரா ஒரு ப்ரொஃபஷனல் பேப்பர்ல டாக்டர் தீசிஸ் வந்தாலே ஒரு காலேஜ் அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் போகுது அன்பிரிட்டிஷ் ரூல்னா பிரிட்டிஷை பற்றி தப்பாக பேசியிருப்பாரு அது புக்கு வேணா இவர் எழுதினாரு இது இந்த புக்கு தெரிஞ்சுதான் ஃபேமஸ் தாதா பெனோரஜி சோ அப்போ கண்டிப்பாக தூக்கிடுங்க அப்போ லெஃப்ட் வித் ப்ராப்ளம் ஆஃப் ரூபி ப்ராப்ளம் ஆஃப் ரூபி எல்லாத்தையும் தெரியும் தெரியல நான் கூட சொல்கிறேன் சரியா ஸோ சாம்பிளுக்கு சில கொஸ்டின்ஸு த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்ன ஓகேவா மாடிஃபிகேஷன் கீழே இதை வாங்க மூன்றா மூன்றடுக்கு முறையில் மாற்றப்பட்டது மாடிவிகேஷன் த்ரீ டேஸ் சிஸ்டம் வாய்ப்பே இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் வாய்ப்பே இல்லைப்பா போப்பா தூக்கி போடு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டிஸ் பஞ்சாயத்து நீங்கள் வச்சுக்கிட்டு இங்கே டிஸ்ட்ரிக்ட் எதுக்கு நீ பிளான் பண்ணுற பஞ்சாயத்துக்கு வைக்கிற டிஸ்ட்ரிக்ட் எதுக்குப்பா பிளான் பண்ணுற முனிசிபாலிட்டி இருந்தால் கூட ஓகே புரியுதா தூக்கு தூக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பவர்ஸ் டு பஞ்சாயத்து ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது தமிழ் உங்களுக்கு இதை இதை காட்டுறேன் பாருங்க தமிழில் காட்டுறேன் குறிப்பிட்ட அதிகாரங்களை மாநில அரசுக்கு பஞ்சாயத்துக்கு மாற்றப்பட்டது மாநில அரசு எப்படிப்பா பஞ்சாயத்துக்கு அதிகாரத்தை கொடுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ராஜமணா கமிட்டிக்கு இந்திரா காந்தி அப்படியே பயந்து போய் ஐயோ கலைஞர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரத்தையும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க எப்போவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரத்தை ஸ்டேட்டுக்கு விடாது ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரத்தை பஞ்சாயத்துக்கு விடாது இதான் நீதி இதான் நீதி விட்டு கொடுக்க மாட்டாங்க அதிகாரத்தை ஒரு பவரை எப்படி விட்டு கொடுப்பாங்க வாய்ப்பே இல்லை சென்ட்ரல் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட் போட்ட வரலாறு பார்த்துருக்கீங்களா நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்தை இந்திரா காந்தி என்னைக்கா ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து சென்டர் தூக்கி போட்டு பார்த்துருக்கீங்களா நீங்க பார்க்கவே மாட்டீங்க ஐநூறு வருஷம் நடக்காது அது ஓகேவா அப்ப கண்டிப்பா அது இல்லை கண்டிப்பா இல்லப்பா கண்டிப்பா இல்ல தூக்கு 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 ஐம்பது சதவீதம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஆன்சர் எப்போமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் இல்ல அதான் இங்க மன உளவியல் 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 அடிச்சு நோத்து டிஎன்பிசி கொஸ்டின் எடுக்கிறவங்க அடுத்த வருஷம் நீ எப்படி வேணா எடுக்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் ஃபோர் குரூப் டூ நான் மாணவர் தட்டி தூக்கலாம் நான் மாற்றிக்கிறேன் பேரை மாற்றிக்கிறேன் நான் நான் வந்து என்ன சொல்கிறது அது மட்டும் தட்டி தூக்கல நான் இன்டர்நெட் இது அப்புறம் நான் இந்தியா வச்சே கிளம்புறேன் நான் யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஏவா சும்மா ஹை லெவல் ஹை லெவல்னு போட்டு எங்கே போனால் எல்லா ம எல்லா குரூப் ஒன் குரூப் ஒன் சொன்னவங்களா எக்ஸாமுக்கு அப்புறம் ஆளை காணும் மற்றவங்களா யாரும் யூடியூப்பை காணும் காணுமே தெளிவு உங்களுக்கு வேணும்ல முன்னாடி நின்று பின்னாடி நிற்கிறேன்ல வர வர வரேன் 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 ஓகேவா சும்மா விட்டுறதா இல்லை என்ன ஒரே இதுனா இதெல்லாம் எப்படி சார் டக்டக்கு எக்ஸாம் டைமில் யோசிக்கிறது மூணு நேரத்தில் அது மட்டும் உங்கள் கேள்வியாக இருக்கும் வரேன் 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 ஃபஸ்ட்டு அதை அதை வரேன் ஓகேவா இதை பாரு கீழ்க்கண்ட புதிய தொழில் கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் யாவை தொழில் உரிமம் அயல்நாட்டு முதலீடு அயல்நாட்டு வாணிவக் கொள்கை பொதுத்துறை நிர்வாகம் சரி புதிய எய்ம்ஸ் ஆஃப் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு கேட்குறீங்க ஓகேவா இண்டஸ்ட்ரியல் லைசென்சிங் லைசென்ஸுக்கு இண்டஸ்ட்ரி இன் இண்டஸ்ட்ரி யாரும் இது லைசன்ஸ் கொடுக்கணுமா அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் தொண்ணூற்றி இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் இருக்கா அந்த டைமில் லைசென்ஸே வேணாம்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க இண்டஸ்ட்ரியல் டீ லைசென்சிங்னு வரும் தப்பே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னே அடிக்கணும் ஃபாரின் ட்ரேட் பாலிசி பார்த்தோன்னே அடிக்கணும் ஆமாம் பப்ளிக் செக்டரை எதுக்கு மேனேஜ்மெண்ட் செய்கிறீங்க இப்போ பப்ளிக் செக்டரை தூக்கு இந்த நாலாவது மட்டும் தப்புன்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷனை பாருங்கள் இந்த நாலாவது மட்டும் தப்பு நீங்கள் கணக்கு வந்துட்டீங்கன்னா இங்கே கவனிங்க 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 ஆப்ஸில் கவனிங்க ஆப்ஸில் வர 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 ஆப்ஸில் வரேன் இங்கே கவனிங்க கவனிங்க நாலு 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 திருப்போம் தூக்கிட்டு போ தூக்கிட்டு போ தூக்கு 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 திக் பண்ணு கா பொதுத்துறை எதுக்கு நிர்வாகம் செய்யணும் பொதுத்துறையை பிரைவேட்டை வித்துட்டு கிளம்பு அதனை மம்மு அதனை இவரு நரசிம்மராவ் அதனை இண்டஸ்ட்ரியல் பாலிசி அதனை எல்பிஜி அதனை இந்தியா அதனை ஓப்பன் எக்கனாமி அவ்வளோ இதாகுது எனக்கு ஓகேவா அந்த வன்ட்டை அந்த அடுத்து வரேன் அடுத்து வரேன் அடுத்து வரேன் எமோஷனாக இல்லை பொறுமையாகவே பார்க்குறேன் எமோஷன் ஆல பொறுமையாகவே பார்க்குறேன் தமிழ்நாடு ஸ்டேட்டஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாலிசி நல்லா கொஸ்டின் எடுத்துருக்கப்பா பாலிசி நல்ல கொஸ்டின் வா 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 இதை வச்சு செய்கிறேன் வா இதை வச்சு செய்வோம் செய்கிறேன் இல்லை நீங்கள் நீங்கள் நான் இல்லை நீங்கள் ஓகேவா இந்த வா பாலிசி ரைட் ஓகே நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கள் ஃபூட் வேர் லெதரு ஸ்கூல் புக்கில் படிப்பீங்க இந்த சவுத் இந்தியாக்கே சிவகாசி சுத்தோட்ட அலெதரில்ப்பா போகுது லெதரு ஃபுட்வேர் அந்த சாரி சிவாசிங்கர் அந்த தமிழ்நாடு வந்து அப்போ கண்டிப்பாக இதுக்கு ஒரு பாலிசி கவர்மெண்ட் போட்டே தீரணும் புரியுதா ஃபின்டெக் பாலிசி தங்கம் தென்னரசு கண்டிப்பாக போடணும் ஓகேவா இப்போ இது மூணு நாளும் வரும் கண்டிப்பாக அப்படி தானே அர்த்தம் மூணு நாளும் கண்டிப்பாக வரும் ஸோ மூணு நாலு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் பாருங்கள் இதில் நாலில் தூக்கு இல்லை நாலில் தூக்கு இல்லை மூணு இல்லை தூக்கு இல்லை நாலில் தூக்கு ஒன்று மூணு நாலு கிளம்பு ஓகேவா ஸோ ஓகேவா ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபின்டெக் பாலிசியில் கண்டிப்பாக போட்டாங்க விச் ஆர் ஃபாலோவிங் ஆர் கால் கால் கரெக்ட் நோன பர்ட்ஸ் அப்பா இதெல்லாம் நான் இது மன உரிவியல் தேவைப்பா சாதா சின்ன குழந்தை கூட அடிக்கும் என்னன்னா சின்னண்ணா ஒன்றும் பெரிய லெவலில் இந்த கொஸ்டின் இல்லைங்க மூணு நேரம் டைம் தாங்க பத்தலை மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கேவா கே பாருங்க நானோ பார்ட்ஸ் யூபிஎஸ்சிக்கெல்லாம் அது ஈஸியாக இருக்குங்க நானோ பார்ட்ஸு நானோ பார்ட்ஸு பாருங்கள் என்ன இந்த நாலாவது சீப் டு ப்ரொடியூஸு தூக்குதான் எப்பா நானோ பாட்ஸு சீப்பா புது டெக்னாலஜி ஆ புது டெக்னாலஜி நானோ பாட்டு அது சீப்பா உங்களுக்கு ஓகேவா ஏதோ ஏதோ இது ஃப்ளவர் பாட்டா ஏதோ ஃப்ளவர் பாட்டா சீப்பா எப்பா எவ்வளோ கிலோ இரநூத்தம்பது குடு அப்படின்ட்டு நானோ பாட்டு நாலு நாலு தூக்கு அப்படி தூக்குனா அப்படி மேலே அப்படி தூக்குனா என்ன கேட்குறாங்க கரெக்டாக தப்பா கரெக்டு கரெக்டு தான் கேட்குறாங்க கரெக்டு தான் கேட்குறாங்க எந்த வன்ட்டேன் வன்ட்டேன் கரெக்ட் தானே எந்த வண்ட கரெக்டு ஓகேவா நாலு 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 தூக்குங்க இந்த இங்கே இருக்க பாருங்க நாலு இந்த நாள் அதாவது என்னடாது இந்த நாள் இந்த நாள் இந்த நாள் தூக்கு ஆன்சர் ஓகேவா ஓகே சர 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 நம்பிக்கை இணையம் அருமையான கொஸ்டின் இணையம்ங்கிற வார்த்தையை பாருங்க இணையம்னா இணைக்கிறது இன்டர்நெட்டு அது இன்டர்நெட் அந்த கலாச்சாரம் இன்டர்நெட் சம்மந்தப்பட்டது ரைட்டு ஓகே இன்டர்நெட் சம்மந்தப்பட்டது இங்கே பாருங்க இங்கே இங்கே பாருங்க இங்கே இங்கே எங்கே இது பி ஆப்ஷன் இங்கே அந்த வாங்க சோர்ஸ் ஆஃப் ரெசிடென்ட் டேட் ஆஃப் தமிழ்நாடா ஏன்னா அது என்னது இந்த வரேன் இந்த வரேன் இந்த மேலே வாங்க தமிழ்நாட்டுக்கான குடியுரிமை தரவுகளின் ஆதாரம் என்னது இது இணையங்கிற ஏன் இன்னைய இணையதளம் அப்படி போதே ஏன் தரவுகள் தரவுகள் ஏன் என்னப்பாது என்னப்பாது தூக்கிடு ஓகேவா அடுத்து முடிவெடுப்பவர்களுக்கு தொழில்துறை வளங்கள் மற்றும் பயிற்சிகளை பயிற்சி வழங்கத்துக்கும் இணையத்துக்கு என்ன சம்பந்தம் தூக்கு ஓகேவா அப்ப ரெண்டு தான் ஒன்னே பிளாக் செயின் என்ன சி இதுல பாருங்க பிளாக் செயின் அப்படியே இது தமிழ் இல்லையா சரி ஓகே பல்வேறு அரசாங்க துறைகளின் ஈ சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அணுகல் இந்த ரெண்டுல தான் ஏதோ ஒன்று ஆன்சரா இருக்கும் ஓகேவா அதுவும் இப்ப சம்பந்தே இல்லாம இந்த மூணு ஆப்ஷன் நமக்கு புரியுற மாதிரி இருக்கு இது ஏன் புரியாத மாதிரி வைக்கணும் ஆட்மெண்ட் அவுட்டு ஆன்சர் தான் அது மட்டும் இல்லாமல் இது ஃபேமஸான கரண்ட் அஃபேர்ஸ் சரியா எல்லாத்துக்கும் ஒட்டைக்கிறேன் அத்தத்த வீடியோ ஒன்றுனா ஒட்டைக்கிறேன் ஓகேவா ஏ முடிஞ்சு போனது பேசுகிறீங்க அப்படிலாம் இல்லை கற்றுக்கிட்டு அத்த நகரணும்ல நம்ம நம்ம என்ன படிக்கணும் அதெல்லாம் மைண்ட் செட் ஆகி என்ன படிக்க வேண்டியிருக்கான்னு அதுவும் மைண்ட் செட் ஆகி தெளிவாகணும் இந்த கொஸ்டின் எடுத்தவங்க நான் பாராட்டில் நான் பாராட்டில் இந்த கொஸ்டின் எடுத்தவங்க நான் இப்போ பாராட்டுவேன் நிறைய கொஸ்டின் பாராட்டில் பாராட்ட மாட்டேன் ஏன் தெரியுமா மிஷன் வார்த்தை இருக்கு மிஷன் வார்த்தை இருக்கு கிளம்புங்க கிளம்புங்க அது ஒன்று மட்டும் வச்சு சொல்ல ஓகேவா நேஷனல் ஆக்ஷன் பிளான் கிளைமேட் சேஞ்ச் ஓகேவா ஸோ கிளைமேட் சேஞ்ச்னு உங்களை வந்து பிரபலமாக பேசுறாங்க பெரிய வார்த்தை ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி எட்டில் மன்மோகன் சிங் ஆட்சியில் உணவுப்பட்ட திட்டம் இது கீழே ஒரு எட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு எட்டு நேஷனல் மிஷன் இருக்கு நேஷனல் மிஷன் அண்ட் அதாவது நேஷனல் சோலார் மிஷன் நேஷனல் வாட்டர் மிஷனு கிரீன் ஹவுஸ் அதாவது என்ன சொல்வது ஹிமாலியன் எக்கோசிஸ்டம் பாதுகாக்கிறது க்ரீன் சோலார் பில்டிங் அந்த பில்டிங் வந்து கிளை கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் இருக்குது ஓகேவா க்ரீன் சோலார் பில்டிங் சோலார் க்ரீன் பில்டிங் இல்லை ஓகேவா சோலார் க்ரீன் பில்டிங் இல்லை சோலார் சிட்டிஸ் வராது சிட்டிஸை வார்த்தைக்கே வராது ஏன்னா ஏன்னா மொத்தமாக பிளானும் பெருசாக நேஷ்னல் லெவலில் பேசிட்டு சிட்டிஸுக்கு குறிப்பிட்டு பேசுனா வா வார்த்தில்ல சிட்டிஸ் இதுவும் வராது ரெண்டு சிட்டி இருக்குது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வராது ஓகேவா சார் கண்டிப்பாக நேஷ்னல் சோலார் மிஷன் தான் அதுவும் இல்லாமல் படிச்சிருக்கணும் ஓகேவா வர வர வரேன் விச் இஸ் த இன்டர்நேஷனல் காலனி ஆஃப் சோலார் அட்ரஸிங் இது சோலார் எனர்ஜி அப்ளிகேஷன் அப்படி முடிச்சு விடு ஓகேவா இன்டர்நேஷனல் கோலேஷன் அது தமிழில் தமிழில் வேணால் பாருங்கள் ஓகேவா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க என்ன சார் இங்கிலீஷில் காட்டுறீங்க சொல்லுவீங்க அது தமிழில் வேணால் பார்த்துங்க ஏன்னா அது என்னது சூரிய வளம் சூரிய வளம் மிகுந்த நாடுகள் ஏன்னா சர்வதேச நீங்கள் வார்த்தை இருக்கா சர்வதேச வாத்து இருக்கணுமே கூட்டாக விவாதிக்க மிகுந்த நாடுகளின் கூட்டமைப்பு எது ஓகேவா சர்வதேச இங்கே குத்துனா கூட நல்லா இருந்துருக்கும் ஏன்னா மேலே இன்டர்நேஷனல் சொல்லிட்டீங்க ஓகேவா ஓகே இன்டர்நேஷனல் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி கூட்டணி அலையன்ஸ் சரி ஓகே விடுங்க கூட்டமைப்புன்னு வச்சிருக்கலாம் கூட்டணின்னு சரி ஓகே சர்வதேச புதுப்பிக்கத்தக்க இங்கே பாருங்க இங்கே சூரிய வளங்குறாங்க இங்கே புதுப்பிக்கத்தக்கங்கிறாயங்க புதுப்பிக்கத்தக்கன்னா சோலார் இருக்குது வாட்டர் இருக்கு டைடல் இருக்கு பயோகேஸ் இருக்கு எல்லாமே சேர்ந்து இருக்கு சோலாருக்கும் மொத்தமா இருக்கிறதுக்கும் கனெக்ஷன் இருக்கு கனெக்ஷன் இருக்கு இங்க சோலா தானே சொல்றாங்க அப்ப இங்க சோலா தானே வரும் சோலாங்கிற பேர்ல தானே குடும்ப வச்சிருப்பாங்க ஏன் புதுப்பிக்கத்த காலம் பொதுவா வச்சிருக்கணும் தூக்கு தூக்குப்பா தூக்கு ஓகேவா அந்த இடத்துக்கே போகணும்ப்பா உலகத்துல இந்த சூரிய வளம் போட்டிருப்பாங்க நாடுகள் ஜெர்மனியோ எங்கேயோ அங்க பாக்கணும் அப்படி போடுறீங்களாடா அப்படின்னு ஓகேவா சர்வதேச ஆற்றல் முகமை தூக்கு 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 ஏன்னா இங்கே ஆற்றல் வார்த்தை பொதுவாக இருக்கு பொதுவான வார்த்தை சொல்ல ரெண்டு ஒரே வார்த்தையா இருக்கா ரெண்டு ஆன்சர் இல்லை பார்த்தீங்களா போனால சிட்டி சிட்டிஸ் ரெண்டு இருந்துச்சா ஆன்சர் இல்லை பாருங்க புடிங்க புடிங்க ஸோ இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று அது சமூகமா என்ன இது தூக்குங்க தான் சரியா இதான் ஆன்சரு ம் இல்லை பண்ணுறீங்களாப்பா ரூல் ஆஃப் லா என்டெய்ல்ஸ் தட் ஆல் பர்சன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரூல் ஆஃப் லா ஃபார்ம்ஸ் த பேஸ் டு இன்டர்நேஷனல் ரே இன்டர்நேஷனல் பீஸ் ரெண்டு ரூல் ஆஃப் லா வந்துருக்கு இதுக்கு காரணம் இதுதான் சொல்லிட்டாங்க ஓகேவா இது படித்து பார்த்திங்கன்னா என்ன இதை ஒரு கேள்வியாக நொத்தம் கேட்டால் இதை ஒரு அதாவது இந்த கேள்வியை கேட்டு என்னான்னு கேட்டால் இதுக்கு அப்படியே வர மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்காகவே வந்து இது ரெண்டு கரெக்டுன்னு போட்டிருக்கோம் அது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா அஷ்டமுடி அஷ்டமுடி எங்க இருக்கு மாதிரி வேற முடி இருக்கா பொன்முடின்னு சொல்லாதீங்க சரியா வேற ஏதாவது முடி சொல்லுங்க ஆணை முடி ஆணை முடி அஷ்டமுடிமே ஆனை முடி அப்ப ஆனை முடி இப்ப இப்ப என்னது மேட்டுப்பாளையம் இப்ப பாளையம்னு முடியுதா மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி இப்போ இப்போ இந்த மாதிரி பாளையம் முடியிலெல்லாம் தமிழ்நாட்டில் தானே இருக்கு தமிழ்நாட்டில் தானே இருக்கு பட்டிக்காடு முட்டுக்காடு இந்த மாதிரி தமிழ்நாடு தானே ஒரு அப்போ ஒரு ஊரில் ஒரு பேர் முடினா அதே ஊரில் தான் இன்னொரு பேர் இருக்கும் முடினு இன்னும் இது முடினு முடியுது பாருங்க அஸ்தமுடி அப்போ ஆனைமுடி கேரளான்னு தெரியுது முடின்னு முடிஞ்சா அஸ்தமுடியும் கேரளா தானே தெரியக்கூடாதா இப்போ கேரளானா என்ன மலபார் முடிச்சு எல்லாத்தையும் ஓகேவா ஒரு இருபது கொஸ்டின் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இதுக்கே டைம் ஆயிடுது ஓகே வைல்டு எலிஃபான் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் மெட்ராஸ் இப்போ மெட்ராஸ்னு வாத்து வந்துருச்சா மெட்ராஸ்னு வார்த்தை பழைய காலத்தில் தான் பயன்படுத்துனாங்க அப்போ கண்டிப்பாக இது ரெண்டில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷனு மெட்ராஸ்னு வார்த்தை பயன்படுத்துறீங்க கொஸ்டின் எடுத்தவங்க இந்த மெட்ராஸை தூக்கி கூட பரவாயில்ல ஓகேவா இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர் அதே இதுவே ரொம்ப பழைய பழைய பழையான நம்பர் இது தான் போட்டின ஆன்சர் ஆமாம் கரெக்டு ஏ ஃபோரு ஓகேவா ஆனால் இதில் பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஓகேவா சாம்பிளுக்கு ஒரு நான் விட்டேன் அப்படின்னா கூட்டுக்கானதுக்கு ஒரு தனி இதை போடுவோம் ஓகேவா நான் ஓரளவு சொல்லிட்டு விட்டேன் டைம் முடிய போதுன்ட்டு ஏன்னா ஏன்னா அது கேட்டால் அது வர மாதிரியே இருக்கு மேக்ஸிமம் எல்லா கூட்டிருக்கானும் கூட்டு சரியா இருக்கு ஒரு ஒன்று மட்டும்தான் தவறா இருக்கு அந்த கொஷின்ஸில் ஓகேவா அப்புறம் அந்த திருக்கோளுக்கும் வரேன் இதுக்கும் வரேன் எல்லாத்துக்கும் வரேன் உடப்போம் ஒன்று ஒன்றா அப்பப்போ இது மாதிரி வீடியோ போட்டு உடைக்கிறேன் ஓகேவா அதனால் டயர்டே ஆகாதீங்க இதெல்லாம் ஆகாதீங்க எக்ஸ்ட்ராக வேற வேலைக்கு போனால் வேலைக்கு போய்ட்டு படிங்க விட்டுறாதீங்க அண்ணா உங்கள உங்களை அதாவது உங்களை உங்களுக்கு உங்களை உங்களுக்கு மேலே அது இல்லை உங்களுக்கு கீழே கொண்டு வாங்க இந்த எல்லா கொஷின்ஸும் ஓகேவா அடிஷன் நவுத்துவோம் ரைட்டா ம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சந்திப்போம் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ